ஸோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம லிசானுக்கு வந்து எப்படி வந்து சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 43 நாள் சம்திங் ஆகுது. ஓகேவா? இதில் வந்து பார்த்துருப்பீங்க, இந்த பப்பிக்கு வந்து என்ன ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பவுலில் பார்த்துருப்பீங்க, அப்புறம் எக்கு, கேரட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுச்சி எடுத்துருக்கோம். ஓகேவா? இது வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி தான் இது. ரேஷன் அரிசி வந்து பார்த்திங்கன்னா உப்பு இல்லாமல் கொஞ்சம் வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா? இதை வந்து எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து அரைக்க போகிறோம். அரைச்சி தான் இதை வந்து நம்ம பப்பிக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். எப்படின்றத பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல். இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சோன்னு வந்து லைட்டாக வாட்டர் விட்டுக்கோங்க. வாட்டர் விட்டு கலந்து விட்டுருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து மிக்சியில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரைஸை கொட்டி ஃபஸ்ட்டு அரைங்க. அரைச்சிங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ரொம்பவும் குழக்கொழும் இல்லாமல் கொஞ்சம் இதுவும் இல்லாமல் கொஞ்சம் பதமாக கரெக்டாக வந்து அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம வந்து சமைக்க ஆரம்பித்தோடனே பப்பிக்கு வந்து ரொம்ப வந்து டேஸ்ட் வந்து ஒட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து தலைவன் இப்போவே வந்து அப்படியே சீறி பாஞ்சிட்டு இருக்கான். பார்த்துருப்பீங்க வீடியோலேயே வந்து ரொம்ப வந்து கத்திக்கிட்டே இருந்தான் அந்தளவுக்கு. ஏன்னா வந்து அந்தளவுக்கு அவனுக்கு வந்து இதுவாக இருந்தது போல். வீடியில் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருந்தால் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அப்போ வந்து நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இது போல் நிறைய வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணலான்னு சொல்லிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துருப்பீங்க வீடியோலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அரைச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து அதில் போட்டுக்கோங்க. நீங்கள் தனித்தனியாக கூட அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து நான் வந்து அதில் டேஸ்ட்டுக்காக அப்படியே தூக்கி அதில் போட்டு மொத்தமாக வந்து அரைச்சாச்சு. ஸோ வந்து கலந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் மொத்தமாக அதில் வந்து போட்டுட்டேன். எக்கை தவிர பார்த்தீங்கன்னா மற்றமாக அதில் போட்டாச்சு. இப்போ பார்த்துருப்பீங்க, இப்போ போட்டு லைட்டாக கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் நம்ம லைட்டாக ஸ்பின் பண்ணும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி திருத்திரியாக வரும். பார்த்துருப்பீங்க, இப்போ பாருங்கள் வீடியோவில் பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம வந்து பண்ணும் போதே வந்து அவனுக்கு வந்து ஸ்மெல்லு வந்து தாங்க முடியல போல். தாய் வந்து அப்படியே கத்தினே இருந்தான் அப்படியே. அங்கே பாருங்கள் வீடியோவில் பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பெடிகிரி தான் வச்சுட்டு இருந்தோம் பப்பிக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து கேசரி மாரி இருக்குது பார்க்குறதுக்கு. அது வந்து நம்ம தண்ணியில் லைட்டாக கொஞ்சம் போட்டு நம்ம கலக்கி விட்டுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்கில் இருக்க அந்த கருவு மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ வந்து அது வந்து தேவையில்லை நம்மளுக்கு. நம்ம கருவு இல்லாமல் அந்த கொழுப்பு மட்டும் வச்சுக்கலாம். இப்போ வந்து இது கூட என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. அது கூட நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தயிரை கொஞ்சம் லைட்டாக அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட் இன்க்ரீஸாகவும் இருக்கும். ஓகேவா? சும்மா ஒரு 2 டீஸ்பூன் சும்மா போட்டு விடுங்க அதில். இதில் லைட்டாக நீங்கள் வந்து போட்டுட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக ஸ்பூன் எடுத்து லைட்டாக கிண்டி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாக் ரொம்பவே இது வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் தான் இது வந்து நம்ம வச்சுட்டு இருந்தோம். இதிலே பார்த்தீங்கன்னா இது வந்து பெடிகிரியே நம்ம வச்ச பெடிகிரியே அது சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை நண்பா. நிஜமாக வந்து நான் வந்து சொல்கிறேன், இது வந்து அந்தளவுக்கு வந்து அந்த டாக் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். இது எப்போவுமே நம்ம போயிட்டு நம்ம வீட்டில் சமைக்கும் போது சரி, உடனே அந்த டேஸ்ட்டை வச்சு கரெக்டாக வந்து அது தூங்கிட்டு டக்குன்னு வந்து ஏஞ்சிக்குது. பெடிகிரி வைக்கும்போது கூட அந்த ஸ்மெல் அதுக்கு தெரிய மாட்டேது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெடிகிரி தான் கொடுத்துட்டு இருந்தாலும் இப்போ இந்த நியூ ஃபீட் வைக்கும் போது அதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம வந்து கொடுக்கும் போது அப்படியே எகுருவோம். அப்படியே வச்சோடனே பாருங்கள் நல்லாவே சாப்பிடும். தட்டையே அப்படியே க்ளீன் பண்ணி கையில் கொடுத்துருவான். இங்கே பாருங்கள் நல்லாவே ரொம்ப பிடிச்சிருக்கு பப்பிக்கு. சூப்பராக சாப்பிடும். நீங்கள் எதனா டாபர்மேனு. ஸோ வந்து நீங்கள் என்ன பப்பி வச்சுருந்தாலும் இந்த வந்து நீங்கள் கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு தான் இது. ஓகேவா? இது பெரிய டாக இருந்தாக்கா பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அப்படியே நம்ம மிக்சிலெலாம் ஒன்றும் அரைக்க தேவையில்ல. அப்படியே நீங்கள் சும்மா சோற்ற வச்சு அதுக்கு வந்து அதுக்கப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் வந்து முட்டை, உருளைக்கிழங்கு, இது அப்படியே சும்மா நீங்கள் கையாலே நீங்கள் பிசைஞ்சு வச்சாலே போதும். அது நல்லாவே இது வந்து சாப்பிடும். ஓகேவா? பெரிய டாக்லாம் வந்து நம்ம மிக்சியில் ஒன்றும் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இந்த பப்பியாக இருக்கும் சும்மா நம்ம அரைச்சி நம்ம கொடுத்துக்குறோம். இப்போ பாருங்கள் வீடியோ பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட் வரைக்குமே பாருங்கள். அது நல்லாவே சூப்பராக தட்டையே உங்களுக்கு கழுவி கொடுத்துரும். அந்தளவுக்கு சூப்பராகவே அது பிடிச்சிச்சு. இது மட்டும் இல்லைபா, இது இன்னமும் மறுபடியும் எங்ககிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்டுச்சு. அந்தளவுக்கு அது பிடிச்சிருக்கு போல் அதுக்கு. நம்ம வீடியில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் இந்த பப்பி பேர் பார்த்தீங்கன்னா லிசானு. ஸோ வந்து இது வந்து வளர்ற வரைக்குமே நம்ம வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி கண்டிப்பாக நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து வேக்சின் பண்ண வீடியோலாம் எடுத்தோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். மறக்காமல் போயிட்டு அதையும் கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மக்கிட்ட வந்து பப்பீஸும் வந்து நல்ல குட் குவாலிட்டிலேயே வந்து அவைலபிள். உங்களுக்கு யாரும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கால் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். டோர் டெலிவரி வந்து கண்டிப்பாக நம்ம சைட்டில் வந்து அவைலபிள். ஓகேவா?
டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய பேர் வந்து எல்லா வீடியோலையும் வந்து என்கிட்ட கேட்டுருக்கேன் என்னோட காண்டாக்ட் நம்பர். ஸோ வந்து அந்த வீடியோலையும் மென்ஷன் பண்ணல, போன வீடியோ வேக்சின் வீடியோ வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோ மென்ஷன் பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? எதனா டவுட்னா என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஓகே மக்களே, மீண்டும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். டாடா, பை பை, சி யூ.